Hi students, நாம் இன்னிக்கு பார்க்கக்கூடிய chapter என்ன அப்படினு பார்த்துட்டீங்கன்னா chapter 1 application of matrices and determinants. So matrices அப்படினு என்னன்னா தமிழ்ல அணிகள்னு சொல்லுவாங்க. ஒரு matrices குள்ள என்னென்ன இருக்கும் அப்படினு பார்த்தீங்கன்னா list of numbers இருக்கும் within a square bracket குள்ள elements வந்து numbers இருக்கும். So இதுதான் நம்ம matrices னு சொல்லுவோம். இந்த matrices க்கு நம்ம வந்து order of matrices எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், previous standards எல்லாம் படிச்சிருக்கிறோம். எத்தனை ரோ எத்தனை காலம்ங்கிறத நம்ம எம் கிராஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம போன லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம அதாவது லாஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ அடுத்த 12th ஸ்டாண்டர்டில் நம்ம மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த டிட்டர்மினன் அண்ட் மேட்ரிசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஸ்கொயர் மேட்ரிசஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்கொயர் மேட்ரிசஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2x2 மேட்ரிஸ். இது 2ங்கிறது என்னென்னா 2 rows and 2 columns. This is called order of matrices 2x2. ஒரு 2x2 மேட்ரிஸஸ்க்கு எப்படி நம்ம அட்ஜாயிண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்குறேன். ஏஎஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 4. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மேட்ரிஸஸ்க்கு நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த டயக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 4 இங்கே வந்துடும், 1 கீழே போயிடும். இந்த டயக்னலை ஜஸ்ட் நீங்கள் வந்து சைன் மட்டும் மாற்றினா போதும், ஒரு 2x2 மேட்ரிஸஸ்க்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஈஸியாக எழுத முடியும். ஜஸ்ட் இந்த டயக்னலை இன்டர்சேஞ்ச் பண்ணணும், இந்த டயக்னல சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு 3x3 மேட்ரிஸஸ்க்கு எப்படி நம்ம வந்து அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்ஸு. ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஃபார்முலா மாதிரி என்ன அப்படின்னா, m11, m12, m13, m21, m22, m23, m31, m32, m33, டேர்ம் ஆஃப் டிரான்ஸ்போஸ் சொல்லுங்கள். இந்த டிரான்ஸ்போஸ்னால் நம்ம ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. ரோவை காலமாக மாற்றணும், அப்படி இல்லை காலமாக ரோவாக மாற்றுறது தான் இந்த டிரான்ஸ்போஸோட ஒர்க்கு. ஓகே சரி, இது அது என்ன m1, m2, m1, m12 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எம் ஃபார் மைனஸ். ஸோ இந்த மைனஸை எப்படி முதல்ல மைனஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கோ ஃபேக்டரை ஆட் பண்ண அப்படின்னா அதுக்கு ஒரு மேட்ரிசஸ் ஃப்ரேம் ஆகும். அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கிடைக்கும். சரியா? சரி, இப்போது இந்த கிவன் மேட்ரிஸஸ்க்கு நான் எப்படி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எடுக்கிறேன்னு நான் சொல்லி தரப்போகிறேன். ரைட், இப்போது முதல்ல -1, 1 கண்டுபிடிக்கணும். -1, 1 எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்கள் பெரிய லாங் ப்ராக்கெட் போடணும். சரியா? சரி, இப்போது லாங் ப்ராக்கெட்டில் நம்ம ஃபஸ்ட்டு 1 நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 எடுத்தால் இதில் இந்த இந்த ரோவையும் இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டு நம்ம எழுதணும். ஸோ எழுதணும் அப்படின்னா 5, 6, 8, 9. ஓகேவா? நெக்ஸ்ட் 1, அடுத்து 2ங்கிற இந்த எலமெண்ட்டுக்கு உண்டான மைனஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த காலம் இந்த ரோ விட்டால் 4, 6, 7, 9 இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் 3க்கு எடுத்துனா இந்த காலம் இந்த ரோ விட்டிங்கன்னா 4, 5, 7, 8. ஓகே, இப்போ இந்த ரோவில் இருக்கிற எல்லாமே மைனஸ் எழுதிருக்கிறோம். தென் இந்த 4க்கு எழுதுனா இந்த காலம் இந்த ரோ விட்டோம் அப்படின்னா 2, 3, 8, 9. ஓகே, நெக்ஸ்ட் 1, 5 எடுத்தோம்னா இந்த காலம் இந்த ரோ விட்டோம் அப்படின்னா 1, 3, 7, 9, 1, 3, 7, 9. நெக்ஸ்ட்டு 6 எடுத்தா இந்த காலம் இந்த ரோ விட்டோம் 1, 2, 7, 8. நெக்ஸ்ட் 1, இந்த 7க்கு எடுத்தோம் அப்படின்னா இந்த காலம் இந்த ரோ விட்டால் 2, 3, 5, 6. நெக்ஸ்ட் 1, அடுத்தது இந்த 8 எடுத்தால் இந்த காலம் இந்த ரோ விட்டால் 1, 3, 4, 6. 1, 3, 4, 6. நெக்ஸ்ட் 9 எடுத்தோம் அப்படின்னா இந்த காலம் இந்த ரோ விட்டால் அப்படின்னா 1, 2, 4, 5. ஸோ இது ஒரு பெரிய லாங் ப்ராக்கெட். ஓகேவா? ரைட். ஸோ இப்போது இது எல்லாமே இது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இந்த எலமெண்ட்டோட மைனஸ். ஓகேவா? இது உனக்கு தெரியும் இந்த டிட்டர்மினெண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு 2x2 மேட்ரிஸஸ்ஸு இந்த ரெண்டு டயக்னலையும் இன்ட் பண்ணி இந்த டயக்னலையும் இன்ட் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிட்டர்மினெண்ட் வேல்யூ கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மைனஸாக கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த மைனஸ் எழுத போகிறேன். இது பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 9, 5, 45 மைனஸ் இது எவ்வளோனா 48. இந்த பார்ட்டு 36 மைனஸ்
42 இது 32 minus 35 then 18 minus 24 9 minus 21 8 minus 14 then இந்த பார்ட்டு 12 minus 15 then இது வந்து 6 minus 12 then 5 minus 8 okay so இது எல்லாமே இப்ப மைனருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேவா சரி இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் சரி இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போறோம் இந்த சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல 45 மைனஸ் 48 மைனஸ் 3 இது வந்து மைனஸ் 6 நெக்ஸ்ட் ஒன் இது வந்து மைனஸ் 3 இது வந்து இது என்ன வரும் மைனஸ் 6 மைனஸ் 6 இது வந்து 21ல 9 போச்சுன்னா 12 மைனஸ் 12 இது வந்து மைனஸ் 6 ஓகே இது வந்து மைனஸ் 3 இது மைனஸ் 6 இது வந்து மைனஸ் 3 ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மைனஸ்க்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும் கோஃபேக்டர் கோஃபேக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஆக்சுவலாக என்ன கோஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் 1 த ஹோல் பவர் ஐ பிளஸ் ஜே ஐ ஃபார் ரோ ஜே ஃபார் காலம் ஓகேவா ஸோ இதுக்கு ஒரு ஒரு சிம்பிளிஃபிகேஷன் இருக்குது நீ அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல உனக்கு இந்த மைனர் கிடைக்குதா இதில் நீங்கள் ஜஸ்ட் சைன் மட்டும்தான் மாறும் அந்த கோஃபேக்டருக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட் மைனஸ் திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஓகேவா அதாவது ஜஸ்ட் இந்த மைனஸை மட்டும் இங்கே அப்ளை பண்ணால் போதும் உனக்கு கிடைக்கிறது என்னென்னா கோஃபேக்டர் உள்ள அப்ளை ஆகிடும் அதாவது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஓகே ஸோ அப்போது அப்படி நம்ம இதை பண்ணும்போது இங்கே நமக்கு ஆல்ரெடி மைனஸ் 3 இருக்குது நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் தான் அப்போ மைனஸ் 3 தான் நெக்ஸ்ட் ஒன் இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் இருக்குது ஒரு ப்ளஸ் 6 ஆ மாதிரி தான் தென் இந்த பார்ட்டு மைனஸ் 3யாக தான் இருக்கும் தென் இந்த பார்ட்டில் இங்கே மைனஸ் ஆஃப் மைனர் 22-1 இருக்குது நமக்கு இங்கே மைனர் 21 மேலே மைனஸ் 6 இருக்குது அப்போ ப்ளஸ் 6 மாறிடும் தென் இது வந்து மைனஸ் 12 இது வந்து ப்ளஸ் 6 இது வந்து 3 தென் 6 இதை வந்து நெக்ஸ்ட்டு மைனஸ் 3 இப்போ உனக்கு மைனர் அண்ட் கோஃபேக்டர்ஸ் நம்ம அப்ளை பண்ணியாச்சு ஆனால் அடுத்து என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் நீ எடுத்தா அப்படின்னா யூல் கெட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இப்போது இது ரோ நான் என்ன பண்ணுறேன்னா காலமாக மாற்றேன் மைனஸ் 6 3 6 மைனஸ் 3 6 மைனஸ் 3 தென் 6 மைனஸ் 12 6 3 6 மைனஸ் 3 ஸோ இதுதான் நம்மளோட அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஸோ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ 3x3 மேட்ரிசஸ்க்கு முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்னா மைனஸ் கண்டுபிடிச்சி அதோட சைனை வந்து மாற்றணும் எதை மாற்றணும் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் எங்கெங்க அப்படின்னா இந்த நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பர் தென் இந்த நம்பர் இந்த டயாக்னல் மட்டும் சைனை மாற்றி மிச்ச சைன்ஸ்லாம் அப்படியே நீ போட்டிங்கன்னா முடிஞ்சது அதான் நம்ம பண்ணியிருக்கோம் இங்கே பாரு இந்த சைனை மாற்றிக்கோ ப்ளஸ் 6 இது ப்ளஸ் 6 இது ப்ளஸ் 6 தென் ப்ளஸ் 6 மிச்சதெல்லாம் அப்படியே அதே சைன் அப்படியே போட்டேன்னா உனக்கு மைனஸ் அண்ட் கோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு கடைசியாக நம்ம அர்ஜென்டாக கண்டுபிடிக்கிறது ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணணும் அது ஹோல் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா உனக்கு ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு உனக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருச்சு